ஃபிஃப்த் கொஸ்டின். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் வித் பெரிமீட்டர் 36 மீட்டர் அண்ட் ஈச் ஆஃப் த ஈக்குவல் சைட்ஸ் ஆர் 13 மீட்டர். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் இட் அட் ருபீஸ் 17.50 பர் ஸ்கொயர் மீட்டர். ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லாம் நமக்கு தெரியும், ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும், ஒரு சைட் மட்டும் வேற வேல்யூ நமக்கு இருக்கும். ஸோ பெரிமீட்டர் என்ன கொடுத்துருக்காங்க, 36 மீட்டர். இப்போ ஈக்குவல் சைட்ஸுக்கான வேல்யூ நமக்கு கொடுத்தாச்சு. ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை சைடு நமக்கு தெரியும் இல்லையா, 3 சைட்ஸு. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 36 மீட்டர்னு எடுக்கிறோம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 13, அதே 13 தான் பிக்கு கொடுக்குறோம். ஏன்னா ஈச் ஆஃப் த ஈக்குவல் சைடு, ரெண்டு சைடு தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ரெண்டுமே 13 13னா கரெக்டாக நமக்கு தெரியும் இப்போ அடுத்த வேல்யூ என்னதான் வரும், 10, பிகாஸ் மொத்தம் வந்து 36. இப்போ இதை ஆட் பண்ணுறச்சு நமக்கு என்ன வரும், 36 வருது இல்லையா. ஸோ இந்த வேல்யூஸ் என்ன எடுத்திருக்கோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இப்போ எஸ் கால்குலேட் பண்ணிடலாமா, அது அப்படியே டிவைடட் பை 2 போட்டால் எஸ் வரும் இல்லையா, ஆட் பண்ணுறச்சு அப்போ நமக்கு என்ன வரும், 36 இஸ் டிவைடட் பை 2, எஸ் எவ்வளோ நமக்கு, 18 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், நம்ம ஏரியா வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன எழுதுவோம், எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நம்ம வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா, எஸ் எவ்வளவு, 18. நெக்ஸ்ட்டு எஸ் மைனஸ் ஏ வந்து 13. நெக்ஸ்ட் ஒன் என்ன எழுதுவோம், 18 மைனஸ் அதே 13 தான். நெக்ஸ்ட்டு 18 மைனஸ் 10. சப்போஸ் சிம்பிளிஃபை பண்ணலாமா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 18 இன்ட்டு இது என்ன வேல்யூ வரும் நமக்கு, 5 இன்ட்டு 5 இன்ட்டு என்ன வரும், 8. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம், 18 எப்படி எழுதலாம், 3 3s are 9 9 2s are 18. ரெண்டு ஃபைவே நம்ம அப்படியே எழுதிக்கலாம் இல்லையா. திருப்பி இந்த 8 எப்படி எழுத போகிறோம், 2 2s are 4 4 2s are 8. ஸோ இப்போ வேல்யூஸ் பிக் பண்ணலாமா, 2 3 இருந்ததுன்னா 1 3. ஸோ அதே மாதிரி 2 2க்கு பதிலாக 1 2, 2 5s இருக்குது, வி ஷுட் பிக் ஒன்லி 1 வேல்யூ, அகெயின் 2 2 இருக்குது 1 2. ஸோ ஏரியாவோட வேல்யூ நமக்கு என்ன வரும், 3 2s are 6, 6 5s are 30, 30 2s are how much 60 meter square. ஸோ கொஸ்டின்ல நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் ஒரு மீட்டருக்கு, அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 17.50 rupees கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ டோட்டலாக நம்ம 60 meter square கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் லெவலிங், சாரி பெயிண்டிங், நம்ம பெயிண்டிங்க்கு தானே இங்கே கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 1 meter square என்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ் வந்து 17.50. ஸோ தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 60 meter square. அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம், 60 into 17.50. ஸோ மொத்தமாக பெயிண்டிங்காகிற செலவு இல்லை, அப்போ எதில் மென்ஷன் பண்ணுவோம், ருபீஸில் மென்ஷன் பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணுறச்சே என்ன ஆன்சர் வரும் நமக்கு, 1050.